Hi friends, we are going to talk about this video and we are going to talk about the different types of different types. We are going to talk about the different types of different types. We are going to talk about the different types of different types. If you want to talk about the videos, you can see the description below the website link. You can see the papers same. Okay, let's talk about the different types of. சரி இப்ப நிலையான அலைகள் என்ன தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து பார்த்தோம்டா இரு அலைகள் வந்து சம வீச்சம் சம மீடரன் அதாவது ரெண்டு வீச்சமும் மீடரனும் சமனான இரு அலைகள் எதிர் எதிர் திசையில வரும்போது மேற்பொருந்தினா அதை வந்து நிலையான அலைன்னு சொல்ல போறோம் சரி இப்ப நாங்க பார்க்க வேண்டியது இப்ப நாங்க உங்களுக்கு ரெண்டு அலைகள் தரப்பட்டிருக்கு இது ஒரு அலை இது ஒரு அலை அதாவது ரெண்டு அலைகள் தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் சமனான மீடரன் சமனான அளவு வீச்சமா இருக்கு வீச்சம் இந்த உயரம் தான் சமனா இருக்க போகுது அதே மாதிரி சமனான மீடரன் சமனான மீடரன் தெரியும் ஓரளவு நேரத்துல ஏற்படுத்தப்படுற அலைகளின் எண்ணிக்கை வந்து சமனா இருக்க போகுது ஆகவே வந்து இப்ப நாங்க என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா இப்ப எவ்வாறு இது என்ன விளையுள் அலை பொருந்த போது விளையுள் அலை எவ்வாறு வரப்போகுதுன்றதை பார்ப்போம் சரி இப்ப தெரியும் இந்த ரெண்டு அலைகள் இவ்வாறு வருது ஒன்று எதிர் திசை ரெண்டு எதிர் திசையில வரணும் அதாவது நிலையான அலைக்கு சோ ஒன்று இந்த பக்கமா போகுது மற்றது இந்த பக்கமா வருதுன்னு எடுத்திருக்காரு சரி இவ்வாறு வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் ரெண்டுனுடையதும் விளைவில செய்ய போறோம் காண போறோம் அதாவது ரெண்டுமே வந்து வீச்சமா இருக்கிறதுனால கட்டாயங்களுக்கு தெரியும் இதுல வந்து அதிகர் வீச்சம் ஒன்று வர போகுது அதே மாதிரி இந்த இடத்துல சமாபத்தினால இவ்வாறான ஒரு கிராஃப் நாங்க ஏற்கனவே இதுவாறு படிச்சிருக்கோம் இவ்வாறு ஒரு கிராஃப் வந்திருக்கோம் சரி இப்ப அடுத்தது டி செவன் டி பை ஃபோர் நேரத்துல என்ன நடந்திருக்கும்டா இந்த அலை எங்களுக்கு தெரியும் இவ்வாறு முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க போகுது இது ஒரு விருத்தி அலை இதுவும் ஒரு விருத்தி அலை சோ விருத்தி அலை என்ன தெரியும் எப்பயுமே நேரத்தோட அது முன்னோக்கி நடந்துட்டே இருக்க போகுது அந்த அலையில இருக்க சக்தி அலை நடந்துட்டே இருக்க போகுது சரி இவ்வாறு நகரும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இப்ப டி பை ஃபோர் நேரத்துல எவ்வளவு நகர்ந்து இருக்கும் சரி இது வந்து உங்களுக்கு பாக்கிட்டவா இருக்கும் இந்த அலை வந்து இவ்வாறு மூவ் ஆகிட்டுன்னு பார்க்கும்போது சரி இதை வந்து நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இந்த டி செவன் டி பை ஃபோர்ல ரெண்டு அலைகளும் எவ்வாறு இருக்க போகுது ஒரு அலை இந்த பக்கமா வர போது ஒன்று அலை இந்த பக்கமா வலது பக்கமா போகுது சோ இதை வந்து நீங்க கீறி பாருங்க எவ்வாறு வரவுதுன்னு கீறி பாருங்க இவ்வாறான ஊ உங்களால டிரெக்டா இதை பார்க்காம கீற முடியுமான்னு பாருங்க சரி அவ்வாறு கீற தெரியாதாக்கள் என்ன இருந்த பார்த்தோம்னா எவ்வாறு இந்த டி பை ஃபோர் நேரத்துல கீறன்னு பார்த்தோம்னா இப்ப எங்களுக்கு தெரியும் டி பை ஃபோர் நேரத்துல இந்த துணிக்கை வந்து கட்டாயமே இந்த இடத்த அடைஞ்சிருக்கு அது வந்து டிரெக்டா எல்லாத்தையும் சொல்றேன் என்ன ஒரு கேபிட்டல் டி நேரம் டீன்னு சொல்ல பார்த்தா அலைவு காலம் ஒரு அலைவு காலம் தெரியும் இங்க இருக்க துணிக்கை இந்த இடத்துக்கு வந்து திருப்பி அடிக்க போய் திருப்பி இந்த இடத்துக்கு வந்து மீண்டும் பழைய இடத்தை அடையில இருக்கிற நேரம் ஸோ டி பை டூ நேரத்துல அது வந்து தாலியில இருக்கும் இந்த புள்ளியில அதே மாதிரி டி பை ஃபோர் நேரத்துல என்ன நடந்திருக்கு இவ்வளவு தூரம் போயிருக்கும் சரி இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வரப்போகுது இப்ப அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஸோ இந்த இடத்துலதான் இந்த புள்ளி வந்திருக்குதுடா இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அலை வந்து வலது பக்கமா நடந்துட்டு இருக்குது சோ என்ன செய்யலாம்டா இந்த இடத்துல வரணும் அலை வலது பக்கமா நகருதுண்டா இவ்வாறு நீங்க இதுக்கு ஒப்பான ஒரு கிராஃப ஒரு அலையை கிரிப்பாங்க சோ இப்ப அலை எவ்வாறு மூவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்த அலை வந்து என்ன நடந்திருக்கு வலது பக்கமாக மூவ் ஆயிருக்கு டி பை ஃபோர் நேரத்துல என்ன தெரியும் இந்த புள்ளியிலதான் இந்த புள்ளி வந்து இந்த அலை இந்த துணிக்கு வந்து இங்க வந்திருக்க போகுது ஆகவே பாத்தீங்கன்னா வலது பக்கமாக மூவ் ஆக போகுது இந்த பக்கமா தான் வரணும் டி பை ஃபோர் நேரத்துல இந்த இடத்துல தான் இருக்க போகுது ஸோ இவ்வாறான ஒரு அலையை நீங்க ஸ்கெட்ச் பண்ணிவிட்டீங்க சரி இவ்வாறு நீங்க இலவாக கீறிக்கொள்ளலாம் ஆனா தில்லையர பாக்குறதுக்கு வந்து தச்சல் இதெல்லாம் யோசிக்காம நீங்க கீற பாத்தீங்களா கட்டாயமா கஷ்டமா இருக்கும் வேணும்ல நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கீறி பாருங்க சரி இவ்வாறு கிராஃபிங் கிடையாச்சு இப்போ இந்த பக்கத்துக்கு வரதுக்கு நான் என்ன செய்திருக்கேன்டா இப்போ என்ன தெரியும் டி பை ஃபோர் நேரம்னா இந்த பக்கம் இந்த துணிக்கு இங்க வந்திருக்கு ஸோ இவ்வாறு ஒரு கிராஃப கீறியிருக்கேன் இவ்வாறான ஒரு கிராஃப் தான் இந்த பக்கம் இருக்கு சரி இப்ப நாங்க இதனுடைய விலையில பார்ப்போம் சரி இதனுடைய விலை என்ன உங்களுக்கு கட்டாயமா சொல்லி தெரிஞ்சிருக்கணும் பார்க்க தெரியும் இது வந்து வீச்சத்துல இருக்க போது இது வந்து அதாவது இது வந்து வீச்சம் வந்து முடியில இருக்க போது தாலியா இருக்க போது அதாவது அதிக கீழ் நோக்கி அதிக இடப்பெயர்ச்சி தாலியா இருக்க போது ஆகவே ரெண்டுமே எதிர் எதிர் அவத்தையில் இருக்கிறனால கட்டாயமா விளைவு பூச்சியம் சரி அதே மாதிரி இந்த இடத்துலயும் விளைவு பூச்சியம் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிரெதிர் அவத்தையில் இருக்க போது சோ விளைவு பூச்சியம் சோ இதே வந்து எவ்வாறு இருக்க போகுதுன்னா ஒரு நேர் கூட வரப்போகுது சரி இப்ப பாக்க தெரியும் இவ்வாறு இருந்தது டி பை ஃபோர் நேரத்துல என்ன நடந்திருக்கு இதுல நான் குடிச்சு காட்டுறேன் இவ்வாறான ஒரு கிராஃப் தான் வந்திருக்கு ஸோ டி செவன் நோட்ல இவ்வாறு இவ்வாறு இருந்தது டி பை ஃபோர் நேரத்துல இவ்வாறு ஒரு நேர்கோடு வந்திருக்கு சரி இப்ப நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா டி செவன் டி பை டூ ஆகும்போது இவ்வாறு வரப்போது டி செவன் கேபிட்டல் டி ஆகும்போது இவ்வாறு இந்த அலை வந்து மாற்றம் அடைய போகுதுன்னு பார்க்க தெரியும் பார்த்து நீங்க கீறி பாருங்க சரி டி செவன் டி பை டூ ஆகும்போது உங்களுக்கு தெரியும் கட்டாயமே இந்த அலை வந்து என்ன நடக்க போகுதுன்னா தலைகளை இருக்க போகுது அது மேல் நோக்கி இந்த கீழே இருக்க போது கீழே இருந்தது மேல அவ்வாறு மாறி இருக்க போகுது சரி இதை வந்து நாங்கள் கிரியாச்சு இப்போ நாங்கள் அடுத்தது இது என்ன விளைவை காணுவோம் விளைவில் கண்ணிகள் தான் தெரியும் ரெண்டுமே கீழ் நோக்கி இருக்க போகுது அதாவது சமாவத்தில் தான் எல்லா துணிகளும் இருக்கிறது பார்க்கவே உங்களுக்கு தெரியும்
சோ என்ன நடக்க போகுது பிஜிஎம் ரெண்டு மடங்கு ஆக போகுது இவ்வாறான ஒரு கிராஃப் வரப்போகுது. சரி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் T7 நோட்ல எப்படி இருக்குது, T7 T பை 4 ஒரு நேர்கோடு வந்திருக்கு. அடுத்தது T பை 2 ஆகும்போது என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இவ்வாறு ஒரு கிராஃப் வந்திருக்கு. இதுல ரூட்டட் லைன் இருக்கு வேண்டாம் இவ்வாறு கிராஃப் நேர்கோடு சரி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இருத்தி அலைக்கும் நிலையான அலைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்க துணிக்கு என்ன நடந்திருக்குன்னு, இந்த துணிக்கையில இருக்கிற சக்தி என்ன நடந்திருக்குன்னா இந்த அங்கால கடத்தப்படையில, அதாவது இந்த துணிக்கை வந்து தொடர்ச்சியா இங்கிருந்தே அறிந்து கொண்டே இருந்திருக்குது. ஆனா சாதாரணமா இந்த இடங்கள்ல பார்த்தோம்னா தெரியும் இது வந்து என்ன நடந்திருக்குன்னா சக்தி இங்க இருந்த சக்தி என்ன நடந்திருக்குன்னா அங்கால கொடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்தது பிறகு ஆரம்ப இடத்தை அடையும் போது இந்த சக்தி இந்த துணிக்கையில T பை 4 நேரத்துல பார்த்தாலே உங்களுக்கு டிரெக்டா சொல்லலாம். இப்ப இந்த இடத்துக்கு இந்த புலி வந்திருக்கு, இந்த துணிக்கை வந்திருக்கு. சோ இந்த துணிக்கையில இந்த இடத்துல ஆரம்பத்துல இந்த சக்தி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு திருப்பி இந்த புலி போயிட்டு சோ அந்த இடத்துக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கு. ஆனா நீங்க இந்த நிலையான அலையை பாத்தீங்களா தெரியும் ஆரம்பத்துல இங்க துணிக்கைக்கு ஒரு சக்தி இருக்க போது இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்துக்கு வருது. ஆனா இவ்வாறு வரும்போது ஆனா இந்த இடத்துல இருந்து ஒரு சக்தியும் கடத்தப்படையில, இந்த துணிக்கை அதிரவே இல்லை, இந்த அதிரவத்தி இங்க இருந்து அடுத்த துணிக்கைகளுக்கு சக்தி கடத்தப்படையில அந்த துணிக்கையால. சோ திருப்பி இந்த இடத்துக்கு வருது, திருப்பியும் ஆரம்ப சக்தி எடுக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சக்தி கடத்தப்படவில்லை. சோ நிலையான அலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிலையான சொல்ல பாருது ரெண்டு அலைகள் எதிர் திசையில எதிர் திசையில வரணும் கட்டமை எதிர் அவத்தின்னு சொல்லிடலாது. காரணம் பாத்தீங்களா தெரியும் இது வந்து ஒரே அவத்தியா இருக்கும் போது இதுல இடத்துல வந்து டி செவன் டி பை ஃபோர் ஆகும்போது எதிர் அவத்தையில வந்து பொருந்திருக்கு. சோ எதிர் திசையில வருகின்ற ரெண்டு மீட்டர் சமன் ஆனது அதே மாதிரி அன்னதுவாக வீச்சம் சமனாகவும் இருந்துச்சுன்னா கட்டாயம் என்னவா இருக்க போகுதுன்னா நிலையான அலை தோற்றுவிக்கப்பட போகுது. நிலையான அலை என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது, சக்தி கடத்தப்படாது. சரி இப்ப நிலையான அலையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். சரி இப்ப நிலையான அலைங்க பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி என்ன நடக்க போகுதுன்னா சக்தி கடத்தப்படவில்லை. சரி சக்தி கடத்தப்படாவிட்டா என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இங்க இருக்கிற துணிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளிகள்ல இருக்கிற துணிக்கையில் வந்து என்ன நடத்திருக்குன்னா ஒரே இடத்துல இருந்திருக்கு, அதாவது அதிரவே இல்லை, ஒரே இடத்துல இருந்திருக்கு. சோ இந்த இடங்களை நாங்க என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா கணுக்கள்னு சொல்ல போறோம். ஒரு நிலையான அலையில கணுக்களவா இருக்க போகுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இடப்பெயர்ச்சி வந்து என்ன நடக்க போகுதுன்னா பூச்சியமா இருக்க போகுது, அதாவது இடம்பெயரவே இடம்பெயராது, அதே இடத்துல நிக்க போகுது, கணுக்கள்ல இடம்பெயர்ச்சியே இருக்காது. சரி இந்த இடங்களை பார்த்தோம்டா, அதாவது உயர் வீச்சத்தோட அதிர் இடங்களை பார்த்தோம்டா, இதுகள் என்னவா இருக்க போகுதுன்னா முரண் கணுக்கள்னு சொல்ல போறோம். இந்த இடத்துல இருக்கிற துணிக்கையில முரண் கணுக்கள்னு சொல்ல போறோம், அதாவது இது வந்து நோட்டுன்னு சொல்ல போறோம், இது ஆன்டி நோட்டுன்னு சொல்ல போறோம். சரி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நாங்க ஏற்கனவே கணுக்கள் முரண் கணுக்கள் பற்றி படிச்சிருந்தோம். ஆனா அதாவது விருத்தி அலையிலையும் கணுக்கள் முரண் கணுக்கள் படிச்சிருந்தோம், அதாவது இடப்பெயர்ச்சி பூச்சியமா இருந்தா அந்த இடத்துல நாங்க கணுக்கள்னு சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த இடப்பெயர்ச்சி பூச்சியமா இருக்கு, அடுத்த நேரத்தை பாத்தீங்கன்னா அந்த துணிக்கையே முரண் கணுவா மாறும். ஆனா இந்த நிலையான அலையில பாத்தீங்கன்னா தெரியும் கணுவும் முரண் கணுவும் எப்பயுமே மாறாது, ஒரு இடத்துலதான் இருக்க போகுது. இந்த இடத்துல இருந்து அறிந்துட்டு இருக்க போது முரண் கணுவா தான் இருக்க போகுது. சரி அதுதான் முதலாவது டிஃபரன்ஸ் நாங்க படிச்சது, அதாவது முதலாவது பார்த்துருக்குறோம். இப்ப கனவும் முரண் கனவும் இதுல வந்து மாறாத ஒரே துணிக்கையா இருக்க போது, ஆனா இதே விருத்தி அலையில கனவு முரண் கனவுகளும் மாறிட்டு இருக்க போது. அதே மாதிரி ரெண்டாவதுங்களை தெரிஞ்சிருக்க வேண்டியது விருத்தி அலையில சக்தி கடத்தப்படாது, சாரி விருத்தி அலையில சக்தி கடத்தப்படும், நிலையான அலையில சக்தி கடத்தப்படாது. சரி இப்ப மூன்றாவது நாங்க பார்த்தோம்டா இங்க இருக்க எல்லா துணிக்கையிலையும் வீச்சத்தை நாங்க கருதி பார்ப்போம். சரி இப்ப நான் கிருதி இருக்கிறத வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதாவது இங்க வந்து ஒரு நேரத்துல ஒரு அலை தான் இருக்க போகுது, இவ்வாறான ஒரு அலை தான் இருக்கு. அடுத்த நேரம் என்ன நடக்க போகுதுன்னா இங்க இந்த இடத்துக்கு இந்த அலை வந்திருக்கு, அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா இவ்வாறு வரும், பிறகு திருப்பி இந்த பக்கம் இவ்வாறு ஒரு அலை வரப்போகுது, பிறகு திருப்பி என்ன நடக்க போகுதுன்னா இவ்வாறு இன்னொரு அலை வரப்போகுது. சோ இந்த இடத்துல இருந்து துணிக்கையில் அதிர்ந்து கொண்டே இருக்க போகுது. ஆனா நீங்க நிலையான அலையை குறித்து காட்டும்போது இந்த ரெண்டு வீச்சத்துடைய வீச்சத்துடன் கூடிய இந்த ரெண்டு அலையும் குறிச்சு காட்டுவீங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டு ஒரு நேரத்துல ஒரு அலை தான் இருந்துட்டு இருக்க போகுது. சரி இப்ப பாக்க தெரியும் உங்களுக்கு, இப்ப நாங்க என்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா இதுல ஒவ்வொரு துணிக்கையின் வீச்சத்தை இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி விருத்தி அலையோட எடுத்தோம்னா எங்களுக்கு தெரியும் இவ்வாறு ஒரு அலை வந்து நடந்துட்டு இருக்கும் போது ஒவ்வொரு துணிக்கையிலும் ஒரே வீச்சத்தை அடைய போகுது, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த அலை இவ்வாறு இருக்குன்னு எடுப்போம். இப்ப அடுத்த நேரம் வந்து இந்தியாவில இருக்க இவ்வாறு இந்த அலை மூவ் ஆயிட்டு இருக்குது. சரி இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த துணிக்கையின் வீச்சம் கேபிட்டல் ஏன்னு இருக்குதுன்னா
இப்போ இந்த துணிக்கு இந்த வீச்சத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் இது கேபிட்டல் ஏ தான் வரப்போகுது. அதாவது வீச்சம் வந்து எப்பயுமே ஒரு மாறிலியாக இருக்க போகுது. எல்லா துணிக்கைகளுக்கும் வீச்சம் மாறிலியாக இருக்க போகுது. நீங்கள் எந்த துணிக்கையில் எடுத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கணத்தில் வீச்சம் வந்து ஒரு ஏ அதாவது உயர் வீச்சத்தை அடைய போகுது, சம வீச்சமாக இருக்க போகுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது நிலையான நிலையில் பார்த்தீங்கன்னா வீச்சம் வந்து ஒவ்வொரு துணிக்கைகளுக்கும் வேறுபட்டதாக இருக்குது. அதாவது இங்கே இருக்க துணிக்கு என்ன வீச்சம் எவ்வளவாக இருக்குதோ அதுதான் மேக்ஸிமம் வீச்சமாக இருக்குது. உரான்கணங்களே வீச்சம் மேக்ஸிமமாக இருக்க போகுது. இந்த இடத்துல இருக்க துணிக்கை வந்து என்ன நடக்க போகுதுன்னா இவ்வளோ தூரம் தான் நகரலாம், இவ்வளோ தூரம் தான் நகரப்போகுது. ஸோ அதனுடைய வீச்சம் எவ்வளோ இருக்கப்போகுதுன்னா ஏ டேஷாக இருக்க போகுது. அதாவது ஏயை விட குறைவாக தான் இருக்க போகுது, ஆனால் வீச்சம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிலையான அலையில் வந்து ஒவ்வொரு துணிக்கையிலையும் வந்து வீச்சம் வந்து எவ்வாறு இருக்க போகுதுன்னா வேறு வேறு வீச்சங்களும் உடையதாக இருக்க போகுது. ஆனால் விதித்தியலையில் எல்லா துணிக்கையிலையும் வீச்சம் சமனாகத்தான் இருக்க போகுது. ஸோ இவ்வாறான கேள்விகள் வந்து எம்சிக்யூவில் வந்து உங்களுக்கு தந்துட்டு கூட்டு சரியானதுன்னு கேட்டுட்டு இவ்வாறான கேள்வியை கேட்கலாம். ஸோ இந்த மூன்று வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ அடுத்தது எங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே விதித்தியலையில் நாங்கள் படித்தோம் குறுக்கலையும் நெட்டாங்கலையும் ரெண்டையும் படித்தோம். ஆகவே இந்த இடத்துலையும் நாங்கள் குறுக்கலையும் இருக்க போகுது, நெட்டாங்கலையும் இருக்க போகுது. நெட்டாங்கலையும் எவ்வாறு கிராஃபில் ஒரு அலை வடிவத்தில் கீறதையும் நாங்கள் பார்த்துருந்தோம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு நெட்டாங்கலையும் எடுத்தோம்னா அதுக்கு கட்டாயம் என்ன இருக்க போகுதுன்னா அமுக்கம் வந்து வித்தியாசப்படப்போகுது. காரணம் என்னென்னா நெட்டாங்கலின்னா நெருக்கலும் ஐதாக்களும் இருக்க போகுது. ஸோ நெருக்கல் ஒரு நெருக்கலும் இருக்குது ஐதாக்களும் இருக்குதுன்னா கட்டாயமங்களுக்கு தெரியும், ப்ரெஷர் வந்து மாறப்போகுது. நெருக்கல்னா தெரியும், ஒரு விசையை கொடுத்து நீங்கள் ஒரு இடத்த அமுக்குனீங்கன்னா கட்டாயமாக அதில் ப்ரெஷர் கூட போகுது. ஸோ இவ்வாறான நிலைமையில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ப்ரெஷர் கூடி குறைய போகுது. சாவி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு நிலையான அலையும் நெட்டாங்கலை வந்து நிலையாக இருந்தாலும் அதில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வரத்தான் போகுது. சரி, இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் என்னென்னு பார்த்தோம்டா ஒரு நெட்டாங்கலையில் நாங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி இந்த இடத்துல என்ன வரக்க போகுதுன்னா எப்பயுமே அமுக்கம் மாறிட்டு இருக்க போகுது. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன போயிட்டு என்னென்னா ஒரு நெட்டாங்க அலையில் கணுக்கள் வந்து அமுக்க முரண் கணுக்களாகவும் அதாவது நெட்டாங்கலையில் முரண் கணுக்கள் அமுக்க கணுக்களாகவும் இருக்க போகுது. சரி, இதில் பார்க்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஈஸியாக பார்க்கலாம். இதை வந்து உயர் அமுக்கமாக இருக்க போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரண அமுக்கத்தில் இருக்க போது இந்த தாளமுக்கம் இதை உயர் அமுக்கம்னு குறிச்சிருக்கோம். சரி, இப்போ பேருங்க என்னவா இருக்க போகுதுன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டை நாங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு நேரத்தில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா ஒரே ஒரு அலை தான் இருக்க போகுது. அடுத்த நேரம் இவ்வாறு வந்து பிறகு நோக்கி வரப்போகுது, இவ்வாறு வருது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டி செவன் நோட்டில் என்ன நடக்குதுன்னா இவ்வாறு ஒரு அலை இருக்குதுன்னு வைப்போம். சரி, இவ்வாறு ஒரு அலை இந்த பக்கமாக இருக்குதுண்டா இவ்வாறு எடுத்திருக்கோம். இவ்வாறு எடுக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னா தெரியும், எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே நெட்டாங்கலையில் இவ்வாறு அமுக்கம் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். இங்கே இருக்க துணிக்கையில் என்ன நடந்திருக்குன்னா வலப்பக்க இடப்பெயர்ச்சியாக இருக்க போகுது. ஸோ வலப்பக்க இடப்பெயர்ச்சி நாங்கள் தெரியும் இவ்வாறு தான் துணிக்கையில் இங்கே இருந்த துணிக்கை என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துக்கு போயிருக்கு. இங்கே இருந்த துணிக்கு இவ்வாறு வலப்பக்கமாக மூவ் ஆகியிருக்குது. ஸோ இவ்வாறு வலப்பக்கமாக மூவ் ஆகியிருக்கனால என்ன நடக்க போகுதுண்டா இந்த இடத்துல இருந்த அமுக்கம் வந்து என்ன நடக்க போகுதுன்னா குறைவாக இருக்க போகுது. இது வந்து நாங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் வடிவப்படுத்தியிருந்தோம், அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் அதை பாருங்க. சரி, இப்போ நாங்கள் சொன்னோம் இவ்வாறு வலது பக்கம் போகும்போது இந்த இவ்வாறு தான் இந்த பக்கம் இருந்திருக்கும். ஸோ இங்கே இருந்த துணிக்கை என்ன நடந்திருக்குன்னா இடது பக்கம் போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பால் அமுக்கம் இருந்திருக்கும். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுமே நடக்க போனேன் சாதாரணமாக இவ்வாறு அழிஞ்சிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்க போனால் எப்பயுமே ஒரு சாதாரண அமுக்கம் தான் நடக்க போகுது. காரணம் எல்லா துணிக்கையில் வந்து மாறி மாறி ஒன்று துணிக்கை இந்த பக்கம் வலது பக்கம் வருது, ஒரு ஆறு இடத்துல இவ்வாறு இருக்குன்னா பிறகு பக்கத்தில் இருக்க துணிக்கை என்ன நடக்க போகுதுன்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது சாதாரண அமுக்கமாக தான் இருக்க போகுது, ரெண்டுமே வலது பக்கம் இடப்பெயர்ச்சியாக இருக்க போகுது. சரி, இப்போ நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்களா தெரியும் இது வந்து எப்போ எடுக்கிறோம்னா டி செவன் நோட் ஆரம்பத்தில் இவ்வாறு ஒரு அலை இருக்கும்போது எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்க துணிக்கை என்ன நடந்திருக்குன்னா வலது பக்கம் இவ்வாறு மூவ் ஆகிருக்குது, இங்கே இருக்க துணிக்கை இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்க துணிக்கை என்ன நடந்திருக்குன்னா இடப்பக்கம் வந்திருக்கு. ஸோ இவ்வாறு வந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னா அமுக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது உயர் அமுக்கம் ஏற்பட போகுது. ஸோ இவ்வாறு ஒரு கிராஃப் வந்திருக்கோம், இதை வந்து நாங்கள் ஏற்கனவே பதிச்சிருக்கோம். சரி, இப்போ அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா தெரியும் இவ்வாறு ஒரு அலை வந்து டி பை டூ நேரத்தில் இவ்வாறு வரப்போகுது இந்த அலை. அதாவது ஃபர்ஸ்ட் இவ்வாறு இந்த டி செவன் நோட்டில் டி பை டூ நேரத்தில் இவ்வாறு ஒரு அலை வரப்போகுது. இவ்வாறு வரும்போது என்ன நடக்க போகுதுன்னா இங்கே தாள அமுக்கமாக இருந்த அலை வந்து என்ன நடக்க போகுதுண்டா தாளமுக்கத்தில் இந்த துணிக்கு உயர் அமுக்கத்துக்கு வரப்போகுது. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க துணிக்கு என்ன நடத்துக்குண்டா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இந்த துணிக்கு இடப்பக்கமாக போயிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட்டு இங்கே இருந்த துணிக்கு இந்த இடத்துல இருக்க போகுது, இங்கே இருந்த துணிக்கு என்ன நடந்திருக்குன்னா இடப்பக்கமாக வந்திருக்கு, இங்கே இருந்த துணிக்கு இவ்வாறு வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த துணிக்கு என்ன நடந்திருக்குன்னா வெள்ள பக்கமாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நெருக்கல் வந்திருக்கு. ஸோ உயர் அமுக்கம். ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் இருக்க போகுது. காரணம் ரெண்டுமே இடப்பக்கத்தில் இங்கே இருக்க துணிக்கையும் இடப்பக்கத்தில் தான் இருக்க போகுது, இங்கே இருக்க துணிக்கையும் என்ன நடக்க போகுதுன்னா இடப்பக்கத்துக்கு வந்திருக்கு. ஸோ அமுக்கம் வந்து பெரும்பாலும் மாற்றம் இல்லை, பெரும்பாலும் மாற்றம் இருந்திருக்காது.
ஸோ இவ்வாறு பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குண்டா, இவ்வாறு ஒரு கிராஃப் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது பார்க்கணும், இதில் வந்து என்ன நடந்திருக்குண்ணா, இது இது கணுக்கள்னு பார்த்தீங்கன்னா, கணுக்கள்டா ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிற இடங்கள் இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கணுக்களாக இருக்க போகுது, இது வந்து முரண் கணுக்களாக இருக்க போகுது. சரி, இப்போ பாருங்க இந்த கணுக்கள் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, இந்த முரண் கணுக்களாக அதாவது மாறிக்கொண்டு இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கணுக்களாக இருந்தது வந்து இந்த இடத்துல கணுக்களாக இருந்தது, இந்த இடத்துல முரண் கணுக்களாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நிலையான அலையிலைக்கும் விருத்தி அலைக்குமான வித்தியாசமும், நிலையான அலையை பற்றி கூற்றுகள் வந்துச்சுன்னா அது கட்டாயமாக பெரும்பாலும் பெறக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆறான கேள்வியில் வந்து அதுக்கான வித்தியாசம் வந்து நீங்கள் விளங்க படிச்சிருந்தா நல்லா. ஸோ எங்களோட மற்ற வீடியோஸையும் மறக்காமல் சேனலில் பார்த்துருங்க, அதோட எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.